ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெட்ஸ் மேன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோலாம் போகணும்னா ரேபிட்ஸ் பற்றி பார்க்க போகணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேலக்கு போகிறது நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் சிம்பிளாக கொடுத்துங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நான் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ராக் ஃபிட்ஸ் வளர்கிறோன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரேபிட்ஸ் வளர்கணம் பார்த்தீங்கன்னா வயல்டு டச்சு நியூஸ்லேண்ட் ஒயிட் ரென் ஒரு பேரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளம்மி ஸ்டெச்சு ரெண்டு இருக்குது ப்ளமி ஸ்டெச்சில் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கோரா ராபிட் அங்கோரா ராபிட்னா ஃபுல் ப்ரீட் கிடையாது கிராஸ் ப்ரீட் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்னமோன் டெச் ஒன்று இருக்குது நடுவில் இருக்குது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா சின்னமோன் டெச் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க அந்த கீரை தான் சாப்பிட்ருக்கு நான் என்னென்ன ஃபீட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பொன் எல்லா வகையான கீரைகளும் நான் ஃபீட் பண்ணுறேன் அது இல்லாமல் தினையும் ஃபீட் பண்ணுறேன் தெனைய எப்படி நான் ஃபீட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வளர்கிறேன் அதுக்கு சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி மீறது கீழே செடியாக முளைஞ்சி வந்துடும் அது பார்த்தீங்கன்னா அதையும் நான் ஸ்பீட் ஃபீட் பண்ணுறேன் இதுதான் பார்த்திங்கன்னா ஒயில்டு டச்சு இதில் மொத்தம் எத்தனை ஃபீமேல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் சிக்ஸ் ரேபிட்ஸ் வச்சிருக்கேன் ஃபோர் ஃபீமேல் ரெண்டு மேல் இருக்குது நியூஸ்லாண்ட் ஒயிட் பார்த்தீங்கன்னா மேல் தான் பார்த்தீங்கன்னா இல்லை உங்கள் சிக்ஸ் ரேபிட்ஸ் உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தில் ப்ரீட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வெயில் காலத்தில் ப்ரீட் பண்ணக்கூடாது ஏன்னா குட்டிங்க பார்த்தீங்கன்னா வெயில் தாங்காது எப்போ இப்போ ப்ரீட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் ஜூன் மந்த்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணலாம் மாதம் மாதம் குட்டி போடணும்னு சொல்லுவாங்க அமாவாசைனா அந்த மாதிரி குட்டி போடும் தான் ஆனால் நம்ம ப்ரீடிங் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் ப்ரீடிங் ஓடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுஸும் ஹெல்த்தாக இருக்கும் மேலும் ஹெல்த்தாக இருக்கும் பிறகுற குட்டியும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மாதிரி நீங்கள் ஒரு பேர் வளர்க்குறோன்னு நினச்சிங்கன்னா எந்த மாதிரி கேட் செட் செட்டப் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மூணு அடிக்கு ஒன்றரை அடி அந்த மாதிரி செட் பண்ணிங்கனாலே போதுமானது ரெண்டு குண்டாக செஞ்சுக்கோங்க ஃபீமேல் ப்ரீடிங் ஆயிடுச்சுன்னா தனியாக எடுத்து விடணும் குட்டி போடும் போது பார்த்தீங்கன்னா அதுஸ்டப்பே இருக்காத மாதிரி இருக்கணும் அப்போ தான் அது குட்டி போடும் குட்டி போட்டாலும் நல்லா சூப்பராக போடும் இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற ரேபிட்ஸ் பார்த்திங்கன்னா அடல்ட்டாக செமி அடல்ட்டாக இல்லை குட்டியான்னு கேட்டிங்கன்னா குட்டியும் இருக்குது என்கிட்ட செமி அடல்ட்டும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பெருசு மாதிரி தெரியும் பெருசு கிடையாது இது பார்த்திங்கன்னா செமி அடல்ட் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணலாம் பாய்